அன்பு தமிழ் எஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நாளைய பதிவு என்ன தெரியுமா மொசாட் பாகம் பதிமூணுங்க இல்லாட்டி ஆறு நாள் போர் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க அதில் முதல் பாகத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பதிவு எதுக்குடா வேறு எதுக்குமே கிடையாது ரெண்டு முக்கியமான அறிவிப்பு கொடுக்குறதுக்கு தான் முதல் அறிவிப்பு தமிழ் பொக்கிஷம் அறக்கட்டளையில் நம்ம டியூஷன் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருபது ஸ்டூடெண்ட்ஸ் அரசாங்க பள்ளியில் படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு அவங்க படித்த விஷயத்த மறுபடியும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் மூணு டியூஷனை நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம கொடுத்துருந்தோம் முதல் இடம் தேர்வாகி உள்ளது சென்னை அப்படிங்கிற தான் ஸோ சென்னையில் நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற நபர்களுக்கு உங்களால் உதவ முடியும்னா இல்லை வாலண்டியர்ஸா நமக்கு கொஞ்சம் நபர்கள் தேவைப்படுறீங்க தலைவர்களாக தேவைப்படுகிறீர்கள் ஒரு அண்ணனாக தேவைப்படுகிறீர்கள் அப்படி யாருக்காவது தமிழ் பொக்ஷம் ட்ரஸ்ட்டில் சென்னையில் இருக்கிற நபர்கள் உதவ நினைத்தீர்கள் என்றால் கீழே ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவாங்க அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்யணும் எவ்வளோ பாய் வாங்கணும் அந்த குழந்தைகளுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இறங்க போகிறோம் அனைத்து பிளானும் அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் இதற்கு தமிழ் பக்ஷம் சார்பாக உங்களை வழிநடத்தி செல்பவர் பாலாஜி அப்படிங்கிற ஒரு தான் அவர் நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கேன் அவர் கூட நீங்கள் பேசலாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கலாம் டீம் கூப்பிட்டு கேட்கலாம் முதல் அறிவிப்பு ஸோ இரண்டாவது அறிவிப்பு என்ன தெரியுமா மீம்ஸ் கிரியேட்டரை பற்றி நமக்கு நல்லா தெரியும் நேசமணியை வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்டவங்க இதே மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் தான் ஆனால் இந்த உலகத்தில் நடக்கும் பலவிதமான செயல்களுக்கு எதிராக கொந்தளிப்பவர்களும் அதே மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் தான் ஸோ மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் பிரம்மா அப்படின்னு சொல்லலாங்க யார் எதை யோசிக்கணும் யார் எதை யோசிக்கக்கூடாது யார் எதை பார்க்கணும் யார் பார்க்க பார்க்கக்கூடாது இதை தீர்மானிக்கிறவங்க மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் தான் அது நார்மலாக புகைப்பட மீம்ஸ் கிரியேட்டராக இருந்தாலும் சரி இல்லாட்டி வீடியோ மீம்ஸ் கிரியேட்டர்ஸாக இருந்தாலும் சரி அவங்க நினைக்கிறதா நடந்துகிட்ருக்கு நம்ம ஜாலியாக அப்படியே மொபைல் எடுத்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே மீம்ஸை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு தெரியாமலே சில விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே போகும் ஆனால் அப்படிப்பட்ட மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் இவ்வளோ நாள் வெறும் மீம்ஸை மட்டுமே விதைத்து கொண்டிருந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் புதிதாக இந்த பூமியில் மரத்தை விதைக்க போகிறார்கள் அதுவும் எந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு சென்டர் திருச்சியில் திருச்சியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஸ்கூலில் அவங்க மரம் நடும் விழா அப்படிங்கிறத தொடங்க போகிறார்கள் இதற்கு யார் சிறப்பு விருந்தினராக வரப்போகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் வணக்கம் புட்சட்னி ராஜ்மோகன் அவர்கள் தான் சிறப்புரை போகிறார்கள் இந்த ஈவென்ட் எப்போது நடக்கப் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை எட்டு மணிக்கே தொடங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா காஜா மியான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் இருக்கிற ஸ்கூலில் தான் ஸோ எல்லாருமே அங்கே வாங்க வந்தவங்களுக்கு தேவையான அந்த மீம்ஸ் கிரியேட்டருக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுங்க இவ்வளோ நாள் மீம்ஸ் கிரியேட்டரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் நிறைய மீம்ஸ் அவங்களுக்கு பார்த்திருப்பீங்க உண்மையிலேயே அதற்காக உழைக்கும் நபர்கள் இயற்கைக்காக உழைக்கப் போகிறார்கள் இந்த பூமியில் புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார்கள் இந்தியாவில் மீம்ஸ் கிரியேட்டர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட்டில் இந்த ஒரு இவெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை வளர்க்க வேண்டியது தமிழ் பொக்கிஷத்தின் ஒரு வாய்ப்பும் கூட தமிழ் பொக்கிஷத்தில் இருக்கிற நண்பர்கள் உறவுகள் நீங்கள் வர்ற ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு காஜா மியான் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் இருந்து அந்த நண்பர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நான் வருவேனா வரமாட்டேனா அப்படிங்கறது தான் உங்களுடைய கேள்வி நானும் வருவேங்க நானும் ஒரு மீம்ஸ் கிரியேட்டரா இல்லாட்டி அந்த இடத்துல அந்த நண்பர்களுக்கு உதவுறதுக்கு நானும் அந்த இடத்துல நிற்பேன் பார்க்கலாம் எத்தனை நபர்கள் இதற்காக உதவி செய்ய போகிறார்கள் எத்தனை நபர்கள் இந்த ஒரு இயற்கை மீது பாசம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அஞ்சைய தினம் நமக்கு உணர்த்தும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன அதுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்க யாரை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் இது தமிழ் பட்சத்துக்கு ஈவெண்ட் கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு மெய்ம்ஸ் கிரியேட்டருக்கு ஈவெண்ட் அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதாங்க அதை செய்வோம் ஸோ எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தொழில்கள் தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்